ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. ஒவ்வொரு வாரமும் சிக்கன் எடுத்து சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சா? இன்றைக்கி அதே சிக்கனை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில், ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். எல்லாருக்கும் கண்டிப்பாக அந்த மெத்தட் பிடிக்கும். அதே மாதிரி அதோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்க போதுங்க. சூப்பரான இந்த சிக்கனை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு லைட்டாக பொரிஞ்சதும் கூடவே ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி, ஒரு 2, பெருசாக இருந்தால் 1 போதும். கூடவே ஒரு 10-15 பல் பூண்டு. நான் சின்ன பூண்டாக இருக்கிறதுனால 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இங்கே பெரிய பல்லாக இருந்தால் ஒரு 10 பல் பூண்டு. இந்த பூண்டு, வெங்காயம், சோம்பு இந்த மூணையும் லைட்டாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. வதக்கி இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கிற போகிறோம். இதுதான் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்க போகுது. அதே மாதிரி இந்த குழம்புக்கு ஒரு திக்னஸ்க்காண்டி நான் ஒரு 10-12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். அந்த முந்திரி பருப்பும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதை நம்ம ஆற விட்டு அரைக்க போகிறோம். இதை நல்லா இந்த கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வேறு பவுலில் இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பேஸ்ட் தான் வந்து ஹைலைட் இந்த குழம்புக்கு. இப்போ அதே கடாயில் நான் ஒரு 50 ml வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ இதை மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு சேர்த்துட்டு ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது வந்து 1 கிலோ சிக்கனுக்கு உண்டான அளவு. எல்லாமே 1 கிலோ சிக்கன் அளவுக்கு தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் 200 கிராம் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. லைட்டாக ஒரு செவந்த நேரத்துக்கு வர அளவுக்கு, லைட் ப்ரௌனிஷ் அந்த கலருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2-2.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா நமக்கு வெந்து வரணும். ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால உங்களுக்கு தக்காளி வந்து நல்லா வதங்கி மசிஞ்சு வரும். அதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம வேக விட்டோம்னா அந்த தக்காளி நல்லா தொக்கு பதத்துக்கு வரும். பார்த்தாலே தெரியும், நான் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருந்தேன் மீடியம் ஃப்ளேமில். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. அது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த டைமில் நம்ம ஏற்கனவே அரைச்ச அந்த வெங்காயம், பூண்டு, முந்திரி பருப்பு இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவின தண்ணியும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டிங்கன்னா அது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பொடி, 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்து நம்ம திரும்பவும் வதக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம வதக்கி விடுவோம். நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்குனீங்கன்னா நல்ல மசாலாலாம் சூப்பராக வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் 1 கிலோ சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி அல்லது சிக்கன் மசாலா, உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சிக்கன் பொடி தான் சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஒரு முறை அந்த சிக்கனோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விடுங்க. நல்லா தண்ணியெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி கொதிச்சு வந்திருக்கு. இதுலேயே கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து இந்த சிக்கன் வெந்திருக்கும். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ அந்த சிக்கன் இன்னும் மீதி வேகிறதுக்காக கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம்.
உங்களோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதை ஒரு செமி கிரேவி மாதிரி வச்சுருக்கேன், அதனால் நான் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த டைமில் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மீடியமாக இருக்கட்டும் தீ, 15 நிமிஷம் வச்சுன்னா உங்களுக்கு சூப்பராக அந்த சிக்கன்லாம் நல்லா வெந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. அதே மாதிரி அதோட வாசனை ஃப்ளேவரும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் சிம்மிலே விட்டுட்டிங்கன்னா சூப்பராக அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு உங்களுக்கு அருமையான சிக்கன் ரெடி ஆயிரும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கசூரி மெத்தி போட்டேன்னா அந்த ஃப்ளேவரும் சேர்ந்து அருமையான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவையில் நம்மளுக்கு சிக்கன் கறி தயாராகிடுச்சிங்க. அவ்வளோதாங்க, நீங்கள் இதை சாதம், சப்பாத்தி, பரோட்டா, பிரியாணி கூட எது கூட வச்சுனாலும் நீங்கள் இதை சாப்பிட்லாம். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.